நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அருந்ததி சமூகத்தினரை விமர்சனம் செய்து பேசியதற்கு ஆதித்தமிழர் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். போரூர் நாம் தமிழர் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றபோது இரு தரப்பினரும் மோதிக்கொண்டனர். 35 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்தனர். ஆதித்தமிழர் கட்சியைச் சேர்ந்த கோவிந்தராஜ், ராமமூர்த்தி, முத்துசாமி, வேல்முருகன் ஆகிய 4 பேரையும், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அல்லிமுத்து, ராமச்சந்திரன், சதீஷ்குமார், வசந்தன் ஆகிய 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். Hey, 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 hey